பேசுறவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி செந்தில் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை வழி அனுப்ப வைக்க வருகை தந்திருக்கின்ற தமிழக உழவர் பேரியக்கத்தின் மரியாதைக்குரிய திரு கே பி சின்னசாமி அவர்களும் எஸ் ஏ சின்னசாமி அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அருள் அவர்கள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக உழவர் பேரியக்கத்தின் செயலாளர் திரு வேலுச்சாமி அவர்கள் திரு அரசாங்கம் அவர்கள் திரு சாந்தமூர்த்தி அவர்கள் திரு பாடி செல்வம் அவர்கள் மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்கள் இளைஞர் சங்கத்தின் முருகசாமி அவர்கள் சண்முகம் அவர்கள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கவிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் சி வி மாது அவர்கள் சுதா கிருஷ்ணன் அவர்கள் சத்யநாராயணன் அவர்கள் திரு அசோகன் அவர்கள் திரு மகேந்திரன் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியசாமி அவர்கள் திருமதி பழனியம்மாள் அவர்கள் திரு ஞானவேல் அவர்கள் திருமதி சுகுணா அவர்கள் திரு சதீஷ் அவர்கள் இந்த பகுதியிலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி சத்யமூர்த்தி அவர்கள் பாக்கா மந்திரி அவர்கள் ராசா உலகநாதன் அவர்கள் லக்ஷ்மணன் அவர்கள் மாதேஷ் அவர்கள் முனிராஜ் அவர்கள் அசோகன் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் சிவம் அவர்கள் மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் இயக்கங்களின் நிர்வாகிகள் பொதுநல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உழவர் சங்கத்தின் தலைவர்கள் வியாபார சங்கத்தின் தலைவர்கள் இங்கே கொளுத்தும் வகையிலையும் பொருட்படுத்தாமல் ஆர்வமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே வியாபார பெருமக்களே விவசாய பெருமக்களே இளைஞர்களே காவல்துறை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் மிக மிக பின்தங்கிய மாவட்டம். அதற்கு முக்கிய காரணம் நீர் வளம் இல்லாத மாவட்டம். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. இருக்கின்ற தண்ணீரில் ஃப்ளோரோசிஸ் என்ற நச்சுப்பொருள் இருக்கிறது. ஒரு 10, 20, 30 ஆண்டுகளாக அந்த ஃப்ளோரோசிஸ் கலந்த தண்ணீரை குடித்தால் உடல்நலம் மனநலம் பாதிப்புகள் வரும். இது வரும் இல்லை, வந்து கொண்டிருக்கிறது, காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லை, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழில் வளம் கிடையாது, விவசாயம் கிடையாது. விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மக்கள் மானாவாரி. ஆனால் தமிழ்நாட்டிலே எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காதது தருமபுரியில் கிடைத்திருக்கிறது. 2 ஆறுகள் ஓடுகிறது, இது கைத்தட்டவே வேண்டாது. 2 பெரிய ஆறுகள் ஓடுகிறது தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா 5 பெரிய ஆறுகள், அதில் 2 பெரிய ஆறுகள் தருமபுரியில் ஓடும். வடக்கு எல்லையில் தென்பெண்ணை ஆறு, மேற்கு எல்லையில் காவிரி ஆறு. தமிழ்நாட்டிலே பெரிய ஆறு காவிரி ஆறு. தமிழ்நாட்டிற்குள் நுழைகின்ற வாயில் தருமபுரியில், பில்லிகுண்டு ஒகேனக்கல். ஆனால் இந்த 2 ஆறுகளால் தருமபுரி மாவட்டத்துக்கு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. 30 ஆண்டு காலம் போராடி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி 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 தான் சமீபத்தில் தான் இந்த தண்ணீர் குறைந்தும் குடிப்பதற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்று அறிவித்து அறகுறையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மீறி ஏதாவது ஒரு பயனா இல்லை. இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன? ஒரு மாவட்டத்திற்குள் ஒரு மாநிலத்திற்குள் ஒரு ஆறு நுழையுது என்றால் முதலில் அந்த தண்ணீரை பயன்படுத்துவது யாராக இருக்க வேண்டும்? நம் மாவட்டத்தின் மக்கள். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஆறு உள்ள போச்சுன்னா நம்ம முதல்ல பயன்படுத்தணும் தண்ணியை.
அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சேலமோ ஈரோடோ திருப்பூரோ அங்க கரூரோ திருச்சியோ தஞ்சாவூர். ஆனா நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வெக்கக்கேடு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள், ஏதோ 10, 20, 30 இல்ல, 75. 75 ஆண்டுகளில் நாம் என்னத்தை பார்த்தோம் இந்த மாவட்டத்தில்? 5 லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, என் குடும்பத்தை விட்டுட்டு நான் போறேன். எதுக்கு, எங்க போறேன்? ஈரோடுக்கு போறேன், திருப்பூர் போறேன், கோயம்புத்தூருக்கு போறேன், பனியன் கம்பெனியில் வேலை செய்யறது, பெங்களூருக்கு போறேன் கல் உடைக்கிறதுக்கு, கடப்பா ஆந்திராவுக்கு போறேன் குவாரியில் வேலை செய்யறதுக்கு, பெங்களூருக்கு போறேன், பாம்பேக்கு போறேன், கல்கத்தாவில். ஏன் இங்கே வாழ்வாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை இல்லை, சிப்காட்டு சிப்காட்டு சிப்காட்டு. எத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வரல. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறார், மருத்துவர் செந்தில் இருக்கிறார், அவர்கிட்ட போய் வயிற்று வலிக்குது. நானும் டாக்டர் தான், ஆனால் தொழிலை விட்டுட்டேன். நான் அவர் இன்னும் தொழில் தினம் பண்ணிட்டு இருக்க, அவர்கிட்ட போயிட்டு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னால் கரெக்டாக அவர் டெஸ்ட் பண்ணுவார், செக் பண்ணுவார், ஸ்கேன் பண்ணுவார், எல்லாம் பண்ணிக்கின்னு. சரி, வயிற்றில் இது பிரச்சனை, இதற்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண அது சரிப்படுத்திடலாம், ஒரு தீர்வு அவர் தீர்வு கொடுப்பார். நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகளுக்கும், ஃப்ளோரோசிஸ், வேலைவாய்ப்பு, விவசாயம், குடிநீர், வாழ்வாதாரம், அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்னன்னா, இந்த தர்மபுரி காவேரி உபரி நீர் திட்டம் தான் தீர்வு. நம்ம ஊரில் தண்ணி போகுது, நம்ம கேட்கறது அந்த தண்ணியை நம்ம மாவட்டத்தில் உள்ள ஏரியில நிரப்புங்க. அந்த தண்ணியனா நம்ம கேட்கறது என்ன, அதுலேயும் உபரி நீர் கொடுங்க, கடலில் போகிற நீரை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் கடமடையில் உள்ள விவசாயிகள் ஏதோ அவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம கேட்கறது மிச்ச தண்ணி, மீதி தண்ணி, கடலில் போகிற தண்ணி, அதில் ஒரு 3 TMC நீர் இங்கேருந்து ஒகேனக்கல்லிருந்து நீரேற்று மூலமாக தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் அணைகளை நிரப்பணும். இதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 700-800 கோடி செலவாகும், அவ்வளோதான் செலவாகும், ஒன் டைம் அது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெக்கரிங் காஸ்ட்னு இருக்கும், அது எப்படியாவது ஒரு 20-30 கோடி, அவ்வளோ. அது ஒரு பெருசாக கிடையாது அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும். இதை நிறைவேற்றினால் ஒட்டுமொத்த தருமபுரி வளம் பெறும், வளர்ச்சி பெறும். வெளியில் ஊருக்கு போனாங்க பாரு, அவங்களாம் இங்கே வருவாங்க, தருமபுரி வந்து சுயமரியாதையோட வாழ்வார்கள். ஏன்னா அங்கெல்லாம் வெளியில் போய் என்ன சுயமரியாதை இருக்குதாங்க, ஏதோ அங்கே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். காரணம், இங்கே வாழ்வாதாரம் இல்லை. இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா போதும், திரும்பி அவங்க வருவாங்க, ஃப்ளோரோசிஸ் பிரச்சனை குறையும், விவசாயம் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுடைய கிணத்துல தண்ணி இல்லை, போரில் தண்ணி கிடையாது, சில இடத்துல போரில் பார்த்தா 1000 அடி. நான் சொல்கிறேன், இந்த திட்டத்தை நிறைவேற்றினா 3-4 ஆண்டுகளில் உங்கள் வீட்டில் கிணத்துல 50 அடி 40 அடியில் தண்ணி கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் போக வேணாம், நீங்கள் விவசாயம் பண்ணலாம், குடிப்பதற்கு தண்ணி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழில் வளம் பெருகும். இதைத்தான் கேட்கின்றோம், இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம், இதை செய்தாக வேண்டும் அரசாங்கம். இப்போ இந்த தருமபுரி மாவட்டத்தில் 10 நீர் பிரச்சனை இருக்கிறது என்று 2014 நான் சொல்லிட்டு வரேன். 2014 என்ன, நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை எம்பியாக தேர்வு செஞ்சீங்க, அதற்கப்புறம் ஒவ்வொரு பகுதிக்காக போகிறப்போ ஆய்வு பண்ணி, ஓ இங்கே இந்த பிரச்சனையா, அங்கே அந்த பிரச்சனையான்னு. நான் வர்றதுக்கு முன்பு இங்கே இருக்கின்ற எந்த கட்சிக்கும், நம்ம கட்சியும் சேர்த்து சொல்கிறேன், இவ்வளோ நீர்நிலைகள் உள்ள பிரச்சனைகள், நீர்ப்பாசன திட்டங்களோட பிரச்சனைகள் தெரியல. அதற்கப்புறம் தான் முதல்ல பாட்டாளிமல் கட்சி நிர்வாகிகளை வச்சு தான் பாடம் நடத்தி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி, அப்புறம் அவங்கள மற்றவங்களாம் சொல்லி, இன்னைக்கு 10 திட்டங்கள், எண்ணெய்கோள் புதூர் தும்பலடி திட்டம், படையதலா திட்டம், அது அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்குது,
ஆனை மடு திட்டம், பொதியன் பள்ளம் திட்டம் வேணும்னு சொல்லிட்டு பஞ்சபலி அணை திட்டம் நம்முடைய தியாக செம்மல் அவர்கள் இதுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் அவர் சண்டை போட்டு வாங்கின கால்வாய், ஆனால் அந்த கால்வாயில் தண்ணி வரது கிடையாது. இப்படி பல திட்டங்களில் அங்கே போராட்டம் பண்ணி பண்ணி இப்போ அங்கே ஓரளவுக்கு இப்போ அறிவிப்பு வந்திருக்குது, நிதி ஒதுக்கிட்டு கொஞ்சம் நடந்திருக்குது. அதில் ஆனால் அது போதுமான இல்லை, அதுக்கெல்லாம் இந்த ஒரு திட்டம் போதும். இந்த ஒரு திட்டத்தில் இப்போது சமீபத்தில் நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து தண்ணி எவ்வளோ போச்சு கடை இதில் ஒகனுக்கில்ல 2.5 லட்சம் கன அடி ஒரு வினாடிக்கு, 2.5 லட்சம் 2.5 லேக் கியூசெக்ஸ். அதில் ஒரு 6 மணி நேரம் போன தண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கொடுத்தா போதும். அன்றைக்கி போன தண்ணியில் 6 மணி நேரம் போன தண்ணியை தருமபுரி மாவட்டத்துக்கு எடுத்தால் எல்லா ஏரியும் நிரம்பிடும், எல்லா குளமும் நிரம்பிடும். ஒரு நாளில் 16 TMC கடலில் போயிடுச்சு தண்ணி. இது பண்ணக்கூடாதா, பண்ண முடியாதா, பண்ணியாக வேண்டும், பண்ணியாக வேண்டும். இப்போ நான் இது ஏரி குளங்கள் மட்டும் இல்லை, இப்போ நாகாவதி அணை இருக்குது அங்கே, அதுக்கு கிரேடியன் தானாக போவோம். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போனால் தும்பலாளி அணைக்கு போவோம், தொப்பையார் அணைக்கு அழகாக கொண்டு போகலாம். இல்லை கடைசியில் எல்லையில் பார்த்தா வாணியாருக்கு போகலாம், வரட்டாருக்கு போகலாம், ஈச்சம்பாடிலாம் இன்னும் அந்த பக்கம் இருக்குது, வள்ளி மரம் இன்னும் அந்த பக்கம் இருக்குது, கிரேடியன்ட்லாம் இல்லை. அதனால் அதுக்கும் பம்ப் எடுத்துகிட்டு போகலாம். குஜராத்தில் நர்மதா அணை வந்து, நர்மதா ஆறு வந்து மகா மத்திய பிரதேசிலேருந்து போகுது, குஜராத் வழியாக போகுது. அங்கே அவ்வளோ பெரிய அணை கட்டி நீரேற்று பம்பு மூலயமா ஒரு நாளைக்கு 1.5 TMC நீரை பம்பு மூலயமா எடுத்துக்கிட்டு 12 லட்சம் ஏக்கர் விவசாயம் அங்கே கூடுதலாக பண்ணுறாங்க. மிகப்பெரிய வறட்சி பகுதி கட்ச் ஏரியா. சமீபத்தில் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன். அன்னைக்கு கூட என்கிட்ட சொல்கிறார் அவர், என்னென்ன அவர் அங்கே முதலமைச்சராக இருந்த நேரத்தில் என்னென்ன நான் செஞ்சுருக்கேன், அவர் செஞ்சுருக்கிறேன்னா சொன்னார். ஏன்னா நான் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட இந்த காவிரி கோதாவரி இணைப்பு பற்றி நான் பேசுகிறப்போ அவர் சொன்னார் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னார். இதெல்லாம் நிச்சயமாக பண்ணல. மல்லேஸ்வரம் திட்டம்னு இருக்குது, கோலாவரம் திட்டம் ஆந்திராவில் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 TMC நீர் ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கேட்கறது என்ன, ஒரு வருஷத்துக்கு 3 TMC. இன்னைக்கு வரைக்கும் காவிரியில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 35 நாட்களில் காவிரியில் 161 TMC போயிருக்கு. அதான் 165. இன்னும் போகுது, இன்னும் வடகிழக்கு நம்ம பார்க்கல, இன்னும் தென்மேற்கு தான் இருக்குது, இப்போ வந்திருக்கு. 200 TMC நீர் கடலில் வீணாக போகுது இந்த வருஷம், ஒரு வருஷம். அதை நம்ம கேட்கறது 3 TMC நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வாங்க. இது நான் செய்ய முடியாத சாதாரண திட்டம் இது. 700 கோடி தருமபுரி மாவட்டத்துக்கு டாஸ்மார்க் அரசுக்கு வருமானம் எவ்வளோ வருது ஒரு வருஷத்துக்கலாம், கணக்கில் டாப்பாக இருக்கிறார். ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு ஒரு நாளில் 275 கோடி. ஒரு வருஷத்தில் தருமபுரி மாவட்டத்துக்கு வருமானம் எவ்வளோ தெரியுமா, டாஸ்மார்க்குக்கு 3000 கோடி. 3000 கோடி வருமானம் அரசுக்கு டாஸ்மார்க் மூலயமா. ஒரு 700 கோடி உங்களுக்கு திருப்பி செலவு பண்ண முடியாதா, மனசு இல்லையா? இந்த திட்டத்தை முன்வைத்ததே பாட்டாளி மக்கள் கட்சி, நம்ம தான். அதன் பிறகு போராட்டம் ஆர்ப்பாட்டம், 10 லட்சம் கையெழுத்தியாக்கம் தொடங்கணும். 10,30,000 பேர் கையெழுத்து போட்டாங்க. கட்சி கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்கல. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், எல்லாமே சேர்ந்து தான் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. அந்த கையெழுத்து அப்படியே எடுத்துகிட்டு போனேன். கிட்டத்தட்ட 18 பொட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். எங்கள் எல்லாம் மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களும் கூட்டிகிட்டு தான் போனேன். நான் 45 நிமிஷம் பேசினேன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. இது எப்படியாவது இந்த திட்டத்தை அறிவிங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க. சரிங்க, நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன், ஒன்றும் வரல. அதன் பிறகு தேர்தல் வந்தது. தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு அறிவிப்பு, அவ்வளோதான். அதுவும் நம்ம நிர்பந்தம் பண்ணி அறிவிச்சு தான் ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அதிகாரபூர்வமாக வரல. தேர்தல் முடிந்த பிறகு போய் கேட்குறோம்,
என்னங்க நீ அறிவிச்சிங்களே என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு பணம் நிறைய செலவாகும் இப்போதைக்கு நிதி கிடையாது எவ்வளவு செலவாயா பணம் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர்னு பணம் செலவா இதுக்கு செலவு பண்ணாம வேற எந்த இதுக்கு செலவு பண்ணுங்க குடிக்கிறதுக்கு செலவு பண்ணணும் விவசாயத்துக்கு செலவு பண்ணணும் வேற எதுக்கே செலவு பண்ணுவ நீங்க நீ கொடுக்குற கிரைண்டரு மிக்சி ஆடு மாடு பண்ணிக்கெல்லாம் கொடு செலவு பண்ணீங்களா என்ன எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கும் நான் தமிழக அரசுக்கு நான் அறிவுரை சொல்றேன் என்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன அது நீர் மேலாண்மைக்கு நீர் பாசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதிக நிதியை நீர் மேலாண்மைக்கும் நீர் பாசனத்திற்கும் ஒதுக்குங்கள் இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களில் உள்ள திட்டங்கள் நான் சொல்றேன் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இதனால மிகப்பெரிய சீற்றங்களை நாம் பார்க்கின்றோம் இயற்கை சீற்றங்கள் ஒன்று வெள்ளம் வரும் அடுத்தது மூணு நாலு வருஷம் வறட்சி வரும் குடிக்கிறது தண்ணி இருக்க போகிறது கிடையாது இப்போ நம்ம யூரோப் ஐரோப்பாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜெர்மனியில் 4 மாதத்திற்கு முன்பு வரலாறு காணாத வெள்ளம் 4 மாதத்திற்கு முன்பு அது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது இன்னைக்கு ஜெர்மனியில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ரைன் ரிவர்னு ஒன்று ஓடுது ஜெர்மனியில் அது ஒரு அடி தண்ணி தான் இருக்குது அந்த அந்த ஆற்றுல தான் எல்லாம் போட்டு கீட்டு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு அது இல்லை லண்டனில் குடிக்கிறது தண்ணி கிடையாது லண்டன் அமெரிக்கா நியூயார்க்கில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வரும் ஆனால் நம்ம அவ்வளோ தண்ணி கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க போகிறோம் இதுதான் தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டம் இதுதான் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய சந்தித்த நேரத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படியாவது இந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான் சரி நான் பார்க்குறேன் என்ன தெரியல அந்த வார்த்தை நான் பார்க்குறேன் அந்த வார்த்தை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் ஏன் 18 லட்சம் மக்கள் வாழ்கின்ற இந்த மாவட்டம் 18 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் 18 லட்சம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனை இது இதை அவசியம் செய்தாக வேண்டும் இப்போ நான் செய்யறதுன்னு 3 நாள் நடைபயணம் அமைதியாக போய் அங்கங்கே துண்டு பிரசுரம்லாம் கொடுத்துக்கிட்டு இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிட்டு வரோம் நம்ம இது அமைதியாக நடத்துகிறோம் நான் சொன்ன மேடையில் கூட பேசினாங்க எப்படி எப்படி பேசுனாங்க எதுவும் பேசாது அமைதியாக அரசியல் அற்ற அரசியல்லாம் நம்ம பேச போகிறது கிடையாது இவங்க அவங்கள பற்றி குரலாக நமக்கு வேண்டியது வேலை நடக்கணும் அவ்வளோதான் ஆனால் இதை நான் இதை விட விட்டு விட போகிறதில்ல என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் 10 லட்சம் கையெழுத்தி இயக்கம் இப்போ நடைபயணம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டங்கள் ஆனால் போராட்டம்னு அறிவிச்சிட்டா போதும் தருமபுரி மாவட்டத்துக்கு வழியாக ஒரு வண்டி ஒரு சைக்கிள் கூட போவாது அந்த நிலைக்கு தள்ள மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கேட்குறது மக்களுக்கு தண்ணியை கொடுங்க வேறு எதுவும் நான் கேட்கலையே வேறு எதுனா கேட்டேன் நான் தண்ணியை கொடுங்க தண்ணி போது கடலுக்கு போது அந்த தண்ணி இங்கே கொஞ்சம் திருப்பி விடுங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம் சில அதிகாரிகள் வந்து இதில் சாத்திய கூறு இருக்கா என்ன கூறு இருக்குது இல்லை எனக்கு கூறு இருக்கா அதெல்லாம் தெரியாது எனக்கு இருக்குதோ இல்லையோ அது இருக்கணும் அவ்வளோதான் அந்த எந்த அதிகாரி சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த அதிகாரியை மாற்று சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிற அதிகாரி நியமனம் பண்ணு அதுதான் என்னுடைய ஸ்டைல் அது அதனால் அதெல்லாம் எனக்கு ஒரு விடையாக வேண்டாம் அந்த கூறு இல்லை அந்த இல்லை அது இல்லைன்னு எனக்கு தெரியாது பண்ணி தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் அமைதியாக நாங்கள் கேட்குறோம் அன்பாக நாங்கள் கேட்குறோம் தொடர்ந்து அன்பாக அமைதியாக கேட்டுட்டு வரோம் எங்கள் பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது அதனால் தமிழக அரசே உடனடியாக தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது
பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை மட்டும் கிடையாது, எல்லா கட்சியினுடைய கோரிக்கை. இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா கட்சியும், எல்லா அமைப்புகளும், எல்லா மக்களுடைய கோரிக்கை இது. இது ஒரு விவசாயிகள் கோரிக்கை மட்டும் கிடையாது, இல்லை வியாபார சங்கம் வந்தார், வியாபாரிகள் கோரிக்கை, பெண்களுடைய கோரிக்கை, இளைஞர்கள் எல்லாருடைய கோரிக்கை. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு, தருமபுரி மாவட்டத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு இந்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம். அதை அவசியம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என உங்களை அன்போடு, தமிழக அரசை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மூன்று நாள் நடைபயணம் இப்பொழுது இங்கே தொடங்கியிருக்கிறோம். நேரம் நம்ம வந்து இதில் இருக்கணும், அப்புறம் பி ஆகிரகத்தில் இருக்கணும், இன்னும் முதல் தான் இருக்கிறோம் நம்ம. அதனால் இதெல்லாம் ஆனால் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். எல்லாரும் மக்களை பார்த்துட்டு எல்லாம் வாங்க, எல்லாமே சேருங்க, இந்த பிரச்சாரத்தில் எல்லாம் சேருங்க, வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பொது பிரச்சனை, இது பொது பிரச்சனை, அரசியல் பிரச்சனை கிடையாது. இதை நான் இந்த மூணு நாள் நடைபயணத்தை மிக சிறப்பாக, அதாவது நம்ம மிக சிறப்பாக தொடங்கியிருக்கிறோம். இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகள், மேடையில் உள்ள மேடையில் உட்காந்துருக்காங்க அத்துணை நிர்வாகிகள், போட்டி போட்டுக்கிட்டு இதில் நான் நீயும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்